ஊடாக இன்னும் ஒரு பதிவில் நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பதிவை தான் நாங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நாங்கள் ரோட்டில் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்களோட வாகனத்தை நிப்பாட்டி தான் அந்த வீடியோ பதிவு நாங்கள் செய்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தத்துருவமாக ஒருவங்களோட படத்தை தத்துருவமாக வரைஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு திறமைசாலி அவர் வரைஞ்ச படங்களையும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் 25 நிமிஷங்கள்லேயே அவர் அந்த சரியான முறையில் தத்துருவமாக அந்த படத்தை வரைஞ்சி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த கதையும் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவை தான் இவர் ஐயா வந்து வரைஞ்சி கொண்டிருந்தவர். 25 நிமிஷத்திலே இந்த ஃபோட்டோவை சரியான முறையில் தத்துருவமாக வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அதையும் பார்க்கலாம். திறமசாலி ஒரு படத்தை தத்துருவமாக 25 நிமிஷத்துலேயே வரைஞ்சிருக்க அவரை பற்றிய தகவலை நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். உங்களோட பேரை சொல்லுங்க. மஞ்சள் சார்ந்தபால். அவர் ஒரு சிங்கிளிஸ்ட். உங்களோட மேட்ட இந்த இது வந்து நீங்கள் எத்தனை வருடமாக நீங்கள் இதை செய்கிறீங்க? எத்தனை வருஷம் காலமாக இந்த எத்தனை வருஷமாக 20 வருஷம் 20 வருஷமாக இந்த படங்கள் வரைஞ்சி கொண்டிருக்காரு. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? என்ன மூலமாக நீங்கள் உங்களுக்கு இந்த திறமை இருக்கின்றது? நீங்கள் எப்படி ஸ்ட்ரீட் ஆர்ட்? திஸ் இஸ் ஸ்ட்ரீட் ஆர்ட். ஐ லைக் டு ஐ சைட் சின்ன சைஸில் ஹவு டு டோ ஸ்ட்ரீ ஆர்ட் லைக் தட். அண்ட் ஐ ஸ்டார்ட் ஹவு டு மேக் ஸ்டாப் ஆல் அண்ட் ஆல் த ஸ்டாப் ஆல் மை மேக் எவ்ரி திங். அண்ட் ஸோ ஐ லைக் டு டூ லைக் திஸ் பிகாஸ் நாட் மணி. ஐ ஹாவ் money and like that. I like to go do something to in Sri Lanka, other countries. And now I'm doing இந்த படத்தை வந்து ஒரு வரைகிறதுக்கு எந்த விதமான கலரோ அதோ ரெண்டுமே பாவிக்கல. இவர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கறித்துண்டு. இந்த கறித்துண்டால் தான் இந்த பெரிய படத்தை வந்து தத்துருவமாக வரையக்கூடிய மாதிரி இருக்குது அவருக்கு. அப்படியான வந்து கலையை வந்து நாங்கள் வந்து யூரோப் கண்ட்ரியில், அதாவது வந்து ஃப்ரான்ஸ், லண்டன் அப்படியான நாட்டில் வந்து தான் நாங்கள் அதிகமாக பார்த்துருக்கோம். எங்களோட நாட்டிலையும் இப்படியான கலை இருக்கின்றது ஒரு புதுவிதமாக இருக்குது. அதோட எங்களுக்கு இதை வரவேற்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. இவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி வீதியாக தான், அதாவது அவர் ஒரு இடத்துல இருந்துட்டு இல்லை, வீதி வீதியாக சென்று தான் வந்து இந்த படங்களை வரைஞ்சி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவங்களுக்கு பொருத்தமான இடத்துல நின்று வாகனத்தை நிப்பாட்டி அந்த இடத்துலேருந்து அந்த படங்களை அவர் வரைஞ்சி கொடுத்தாரு. பார்த்த ஒரு ஸ்ட்ரீட் ஆர்ட், ஒரு தெருவில் வச்சு அந்த அவர் கலையை பண்ணுறது. அவருக்கு எந்த இடத்துல விருப்பப்படுறாரோ அந்த இடத்துல அவர் அவங்களோட வாகனங்களை நிப்பாட்டி அந்த இடத்துலையும் அவங்க அந்த படங்களை வரைஞ்சி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்களும் எங்களுக்கு ஒரு புது அனுபவம் கொண்டு இதில் கிடைச்சிச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு அனுபவத்தை நீங்கள் எடுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.